அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பாபாவோட வியாழக்கிழமை பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கடந்த 5 மாதமாக நாம் எல்லாருமே ஒரு பாட்டு பாட முடியாது, ஒரு கோயிலுக்குள்ளே உட்காந்து நம்மளால் பஜன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தது. இன்றைக்கி நாம் அந்த ஒரு குறையை பாபா தீர்த்து வச்சார். இன்றைக்கு நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் எல்லாம் பாட்டு பாடணும், ஆரத்தி நடந்தது, பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கணும், இப்படி எல்லாமே சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே பாபாவோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கும். ஏன்னா அவர் கூட உட்காந்து அந்த பாட்டு பாடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், எங்கேருந்தால் அந்த உற்சாகம் வந்ததுன்னே தெரியல. வந்தவங்களுக்கும் ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நம்ம மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து அந்த பாட்டு பாடும்போது ஏற்பட்ட சந்தோஷம் அனுபவித்தால் தான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தவங்களும் அதை அனுபவித்தாங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவங்க போனாங்க. ஒரு பயத்தோடு இருந்தவங்க எல்லாருமே அந்த பயம் நீங்கி இனி நம்மளை பாபா ஒரு நல்வழிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு போயிருக்கிறாங்க. பாபா எப்பயுமே ஒரு நம்ம வாழ்க்கையில் சில மிராக்கள் பண்ணுவார். அந்த மிராக்கள் தான் இப்போ நீங்கள் உங்கள் கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கடந்த வாரம் இல்லை அதுக்கு முன்னாடி வாரம்லாம் நம்ம பூஜை பண்ணும்போது அப்போ அனுமதி இல்லை, கதவு தாப்பால் போட்டு கதவு சாத்திட்டு தான் நம்ம அந்த பிரார்த்தனைலாம் பண்ணோம். அப்போ எல்லாருமே நான் அந்த ஃபோட்டோ நிறைய வீடியோவில் காமிக்கும் போது சொன்னாங்க, சாயண்ணா ஃபோன் பண்ணிவிட்டு, சாயண்ணா எப்பயுமே நீங்கள் பூவாலேயே அலங்காரம் பண்ணுவீங்க, ஆனால் ரொம்ப பூலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னான்னு கேட்டாங்க. உண்மையான காரணம் என்னென்னா, எனக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ வாங்குறதுக்கு நான் போய் வாங்கியாந்து கொடுத்துருவேன். இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி இங்கேருந்து எடுத்துட்டாங்க, தற்சமயத்துக்கு எடுத்துருக்குறாங்க, ரொம்ப தூரத்தில் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே நான் வேலைக்கு போகிறதுனால என் மனைவி அவ்வளோ தூரம் போய் வாங்கின்னு வர முடியாத சூழ்நிலை, அதனால் பூக்களே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நாளைக்கு நம்ம முதல் முதல்ல நல்லா திறந்து நம்ம அழகாக கொண்டாட போகிறோம். ஆனாலும் நான் ஆஃபீஸ் போகிறதுனால அவங்க வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ தான் வாங்கி கட்டியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு மனக்குறை இருந்தது, இந்த பூ கம்மியாக இருக்கே, பாபா எப்பவுமே நம்ம பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணுவோம், இன்றைக்கி என்னடா இவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லி நைட்டு தான் நாங்கள் அந்த பூ கட்டின்னு பேசிக்கினே இருக்கோம். சரி, இருக்கிறத வச்சு பண்ணலாம் பாபா, அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது, ஏன்னா அவ்வளோ தூரம் போய் வாங்க முடியாத சூழ்நிலை சொல்லிவிட்டு இங்கே வந்தவங்க எல்லோரும் பூ கட்டி கொஞ்சம் கொடுத்தாங்க, எல்லாமே வச்சுருந்தோம். வியாழக்கிழமை காலையில் பிரார்த்தனை மைய திறக்கிறதுக்கு நான் வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு காலையில் நான் மேலே போயிட்டேன். இங்கே பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு நான் மேலே போயிட்டேன். 1:30 இருக்கும். சாயண்ணா சாயண்ணான்னு என்னுடைய என் கூட சீரடிக்கு வந்தவங்க அவங்க அந்த சகோதரி என்கிட்ட முன்னாடியே கேட்டாங்க, சாயண்ணா நான் வந்து உங்களை காலையில் பார்க்க போகிறேன்னே, இல்லைம்மா நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன், அதனால் நீங்கள் ஈவினிங் இல்லை மதியானத்துக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் கூட உட்காந்து பேச முடியும் நாங்கள். அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரி காலையில் 6:30 6:30 கரெக்டாக நம்ம பிரார்த்தனை மையத்தான வந்து நிற்கிறாங்க. வந்துட்டு சாயண்ணா நான் இங்கே வந்துட்டேன், காலையில் நீங்கள் எப்படி வந்தாலும் 8 மணிக்கு மேலே தானே போவீங்க, முன்னாடியே பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்துட்டேன். அவங்கள வந்தது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்கள காலையிலே பார்த்துட்டுமேனே. பாபா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவங்க எல்லாம் நம்ம பிரார்த்தனை மையத்துக்குள்ளே வராங்க. வரும்போது பெரிய பூ பாக்கெட்டு ஒரு கவரில் பிடிச்சின்னு வராங்க. ரோஜா பூ, சாமந்தி, தாமரை பூ, என்னென்ன பூ இருக்கோ அந்த பூ எல்லாமே வாயின் வந்து கையில் இங்கே உள்ளே வைக்கிறாங்க. உண்மையிலே அந்த பூவை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. பாபா எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல் செஞ்சார்னா, நைட்டு நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம், பாபாவுக்கு பூவே இல்லையே ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன தான் பண்ண போகிறோமோன்னு நினச்சேன். இந்த சகோதரி பூ வாங்கின்னு வருவாங்கலாம் எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. முதல்ல அவங்க காலையில் நான் வர வேணாம்னு சொன்னேன், ஆனால் பாபா அவங்கள காலையிலே போய் அவனை பாரு, வெறும் கையோடு போகக்கூடாது, பூவை வாங்கின்னு போன்னு சொல்லிட்டு அவங்க வர்ற வழியில் பூ கடைக்கு போய் இந்த பிரார்த்தனை மையத்துக்கு தேவையான பூக்களை அவ்வளவு செஞ்சு எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்தாங்க போது, பாபா எவ்வளோ அழகாக நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம பேசுகிற பேச்சை கேட்டுன்னு இருக்கிறார் என்பது தான் உணர்ந்தாங்க. ஏன்னா இங்கே இருந்தவங்க எல்லோருமே நைட்டு உட்காந்து கொஞ்சம் பூ கட்டினவங்களுக்கெல்லாம் ஈவினிங் வந்து பார்த்தோன்னே மிகப்பெரிய ஆச்சரியமாகிடுச்சு. என்னக்கா நம்ம வாங்கின பூ கொஞ்சமாக இருக்குது இவ்வளோ இருக்கேன்னொன்னே அவங்கக்கிட்ட சொன்னும் போது உண்மையிலே அவங்களால நம்பவே முடியல. அந்த காலையில் 6:30 வந்து யார் சாயண்ணா அவங்கள பார்த்ததுன்னு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த சகோதரி கூட பாபா சொல்லி அனுப்பிச்சு தான் வந்திருப்பாங்கன்னு நான் பரிபூர்ணமாக உணர்னேன். காரணம் அந்த டைமுக்கு என்னை பார்க்க வரத்துக்கு ரொம்ப சிரமம், அது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஆட்டோவிலேயே வந்து இறங்கினது தான் மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலே அந்த சகோதரிக்கும் அவங்க கூட வந்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள் என்ன, நாம் என்ன பேசுகிறோம் என்பதை பாபா
காது கொடுத்து கேட்கிறார் என்பதற்காக தான் இந்த ஒரு மிராக்களை நான் உங்ககிட்ட சொன்னேன். அதனால்தான் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பாபா முன்னாடி உட்காந்து பேசுங்க நான் பல பேர்கிட்ட சொல்கிறது. காரணம் என்னென்னா, பாபா நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பார். உங்களுடைய பிரச்சனைகளை பாபா முன்னாடி உட்காந்து சொல்லிக்கினே இருக்கணும். சாய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் சொல்லணும். ஏன் இது தினமும் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா அப்பா கிட்டே சொல்லாமல் நம்ம வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அப்பா கிட்ட தான் சொல்ல முடியும். இதோட பெரிய மிராக்கள்லாம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் பயங்கரமான சுச்சுவேஷனில் இருந்தேன், அதையும் பாபா அப்படியே மாற்றி கொடுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாத்துக்குமே காரணம் நாம் அப்பாவை முழுமையாக நம்பி நம்மளுடைய பிரச்சனைகளை அப்பா காதில் சொன்னால் அப்பா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி கொடுக்குறார். ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், சாதாரண பூ விஷயம்தான் நினைக்கிறீங்க, ஆனால் அது எவ்வளோ பெரிய மிராக்கள் என்பதை நாம் அதை அனுபவிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், என் நேற்று மட்டுமே நடந்தது, இன்றைக்கி அதை விட பெரிய மிராக்கள் நடந்தது. சில விஷயங்களை சொல்ல முடியாத சூழ்நிலை. கண்டிப்பாக எனக்கு உதவி செய்த சகோதரிக்கும் எல்லாருக்குமே நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் நாம் துவண்டு போகும்போது நம்மளுடைய கை பிடிச்சி மேலே தூக்கி கொடுக்குறவ சத்குருவான சாய்பாபா, அதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கேன். அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை, அந்த மகிழ்ச்சியான அந்த அனுபவத்தை நீங்களும் பெறணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், காலையில் எழுந்து அவர் முன்னாடி உட்காந்து, எனக்கு இந்த பிரச்சனை சாய், எனக்கு நீங்கள் செஞ்சே கொடுக்கணும், உங்களை தவிர வேறு யாருக்கும் என்னால் சொல்ல முடியாது, வேறு யாராலும் செஞ்சு தரவும் முடியாது, இது மனிதர்களால் செய்ய முடியாத காரியம், உன்னால் மட்டுமே என்னால் முடியும் என்று பரிபூர்ணமாக யார் உட்கார்ந்து அவரிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்கிறீங்களோ அப்போ மிகப்பெரிய வெற்றி நம்மளை நோக்கி வரும் என்பதை உணரலாம். இன்றைக்கி நான் பல அனுபவங்களை சந்திச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் தான் எல்லாமே. எனக்கு உதவி செய்த எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பெரிய நன்றினே தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் பாபா முன்னாடி வச்சு இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக கொண்டாடணும்னு வச்சிங்களேன், ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப உற்சாகமாக கொண்டாடணும். எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி பாட்டு பாடின தொண்டையை கொஞ்சம் கட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதோடய வீடியோலாம் இப்போ பார்க்கலாம் நீங்கள், பாட்டு பாடின வீடியோ, சின்ன சின்ன வீடியோ பாருங்கள். அன்னதானமும் சிறப்பாக நடந்தது, எல்லாம் அவருடைய செயல் மட்டுமே கண்டிப்பாக. அதேமாதிரி நிறைய பேருக்கு புகைப்படம் அனுப்பிச்சிட்டேன், புகைப்படம் அனுப்பிட்டு அதை அவங்களுக்கு ஃபோட்டோவிலே எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வராதவங்க, எனக்கு இன்னும் சாய் எனக்கு ஃபோட்டோ வரலன்னு நீங்கள் என்னை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கூட தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். ஏன்னா சில பேரோட பேர் விட்டுருக்கு, அதையும் நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். எல்லாருக்குமே பாபாவோட புகைப்படம் வந்து சேரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்ப முடியும். அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாளைக்கு புதிய விஷயங்களோடு பாபாவை பற்றி கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய அனுபவங்களையும் எனக்கு சொல்லுங்கள். நாம் பாபாவின் பாதத்தை பணிவோம். எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தூள் தூளாக்கி அதை அதிலிருந்து மீட்டு நம்மளை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அவரை வணங்கி வருவோம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய்ராம், இதுதான் அந்த காலையில் எனக்கு 6:30 மணிக்கு வந்து சேர்ந்த பூ. வந்து இந்த பிரார்த்தனை மையத்தில் அப்படி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அப்பயே அது பூ கட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டோம். பாபாவுக்கு நாம் நைட்டு உக்காந்து பேசணும், பூ ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு. அது அந்த நைட்டுக்கே பாபா என்ன பண்ணியிருக்கிறான்னா, யார் மூலயமோ அவ்வளவு பூ எடுத்து வந்து கொட்டி பாபா கிட்ட அங்கே வச்சிட்டாங்க. உண்மையிலே பாபா செய்த ஒரு மிராக்களாக தான் இருக்குது, நான் இதை நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு கவலைப்பட்டு சொல்கிறத ஒரு விஷயத்தை கூட அடுத்த நாள் அடுத்த நைட்டுக்குள்ளேயே நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாரு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது தான், அதுதான் நான் எல்லோருக்கிட்டே சொல்கிறது. நாம் பாபா முன்னாடி உட்காந்து ஒரு பிரார்த்தனையை செஞ்சால் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவார். அதே போல தான் இந்த பூ விஷயத்திலையும், பூ மட்டும் வாங்கியாரில்ல, நமக்கு அன்றைக்கி ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ பிஸ்கெட் பேக்கெட்டும் அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த பிஸ்கெட் பேக்கெட்டு அவர் தட்டு ஃபுல்லாக வாங்கி வந்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பாபா நம்மளை கைவிட மாட்டார். வருகிறார்
நேற்று பாபாவுக்கு அன்னதானமாக வெஜிடேபிள் பிரியாணி போட்டோம். பசங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனவே அவர்களுக்கு முதல் முதல்ல அன்னதானம் போடும்போது இதை போட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.